அப்படி நடை போடும் பொழுது எம்பெருமானனுடைய நடை பதினுசா வித்தியாசப்படுறது. சரிங்களா, ரங்கநாதன் கோவில்லையே மண்டபங்களில் சில சமயம் எழுந்துருள்வான். அப்படி எழுந்துள்ளும் போது மண்டபத்துக்குள்ளேயே சுற்றி சுற்றி எழுந்துள்ளும் போது அப்பொழுது நடை உறுதிசாக இருக்கும். அதே ரங்கநாதன் வீதிகளில் உற்சவ காலத்தில் எழுந்துள்ளும் போது அவனுடைய நடை அழகே தனி. அதே கண்ணனாக அவதரித்த பொழுது ராசக்கிரீடர்களை என்ன பண்ணுவான், ரெண்டு திருவடிகளையும் சேர்த்து வைக்கொண்டு குதித்து குதித்து ஓடி விளையாடுவான். புரிஞ்சுதா, அப்ப நடை அழகு ஒரு தினசு. அது மாத்திரமா சஹஸ்ராட்ச சஹஸ்ரபாத் என்று அவன் ஆயிரம் திருவடிகளை உடையவன் அல்லவா. அப்படி சில சமயம் ஆயிரம் திருவடிகளோடு இருக்கின்ற காலத்துல அப்பொழுது அவருடைய ஆயிரம் திருவடிகளின் நடை அழகு எப்படி இருக்கும்? அப்பொழுது ஆயிரம் திருவடிகளோடும் நீ சேர்ந்து இருந்து அவனுக்கு அவனுடைய நடை அழகுக்கு உதவுகிறாய். நீ இப்படியாக விஹான் இப்படி வியூகமாகவும் அனுபூர்வியாகவும் ஆக பல தினசாக சேர்ந்தும் அல்லது பிரிந்து தனித்தனியாக ஒன்றன் மின்னாக அடி வைத்தும் இப்படி பலவிதமாக நடக்கிறாய். சில சமயம் பக்கத்திலே அடி வைத்து நடப்பாய், முன்னாய் ஒரு பக்கத்தில் வைப்பாய், மறுபடியும் இன்னொரு பக்கத்தில் வைப்பாய். இப்படி நடையில பல தினசான வகை உண்டு. எப்படி அவன் நடந்தாலும் என்ன அவதாரம் எடுத்து நடந்தாலும் அந்த எல்லாவற்றிலும் ருச்சிரான் விஹாரான் அவனுடைய நடை அழகு குறையாமல் இருக்கும்படியாக நீ என்ன பண்ற, பதக்கிரமேண பிரதிபத்தியமானா அவனுடைய திருவடிகளை முறையாக அடைந்து கொண்டிருக்கிறாய். ஆக அவன் பெரிசா அவதாரம் எடுத்தாலும் அப்பவும் அவனோட சேர்ந்திருப்ப, குறுகிய அவதாரம் எடுத்தாலும் அப்போதும் அவன் சேர்ந்திருப்ப, அவன் திருவடி எப்படி எப்படி இருக்கோ அதற்கு தேர்ந்தபடி அதனோட சேர்ந்து ஒட்டினபடியாக இருந்து அவனுக்கு நடை அழகை நீ கொடுக்கிறாய். இதனால் என்ன ஆச்சு, எம்பெருமானுடைய திருவடியோடு எப்பொழுதும் இருப்பதனாலே உனக்கு ஒரு பெரிய ஆற்றல் பெரிய புண்ணியம் ஏற்பட்டிருக்கிறது. அந்த புண்ணியத்தினால நீ என்ன பண்ற தெரியுமா, எம்பெருமானுடைய திவ்ய மங்கள விக்கிரம் இருக்கே திருமேனி, அது உலகத்தெல்லாம் காப்பாற்றுறது. எந்த சமயத்தில், மகாபிரளயம் ஏற்பட்ட காலத்தில் மூன்று உலகங்களையும் தன் வயிற்றிலேயே வைத்து எம்பெருமானுடைய திருமேனியானது உலகத்தை எல்லாம் காப்பாற்றுகிறது என்று கேட்டிருக்கிறோம். அதுபோல நீ என்ன பண்ணுகிறாய், அந்த புண்ணியம் ஜாஸ்தியாகி எம்பெருமானுடைய பக்தி அதிவசத்தினால எம்பெருமானுடைய உனக்கு எல்லா விதமான காரியங்களும் செய்வதற்கு வேண்டிய அதிகாரத்தை நிறையாக கொடுத்துருப்பதனால நீ என்ன பண்ணுகிறாய் அப்படின்னு கேட்டோம்னா, சிருஷ்டி காலத்திலையும் சுற்றி காலத்தில் மூன்று உலகங்களையும் அவனுடைய திருமேனி போல நீ உலகத்தை எல்லாம் காப்பாற்றி அருள்கிறாய். ஆக உன்னுடைய பரம அவதாரமானது பல தினசாக எல்லோருக்கும் நன்மையை வழங்குகிறது. அதோடு எம்பெருமான் வாசுதேவன் சங்கரன் பிரத்யுமனன் அனிருத்தன் என்று வியூகாவதாரங்கள் எடுக்கிறான். அதுக்கப்புறம் கேசவநாராயண மாதவன் என்று சொல்லி பன்னிரு வகையாக வியூகாவதாரம் எடுக்கிறான். அந்த மாதிரி பலவிகான அவதாரங்கள் எடுத்து உலகை அவன் காப்பது போல காப்பது என்ற சமயத்தில் நீ அந்த அவதாரங்களையும் விடாமல் அவனோடு சேர்ந்து சஞ்சரித்து நிறையாக எம்பெருமானுடைய அனுகிரகத்தை பெற்று சிருஷ்டி காலத்தில் உலகங்கள் எல்லாவற்றையும் நீயே நேரடியாக காப்பாற்றுகிறாய். இப்போ ஏற்பட்ட பெரும் அதிக பெருமையை பொருந்தியவள் நீ என்று சுவாமி தேசியன் பாதுகையை பாராட்டுகிறார். பதேஷு மந்தேஷு மகத்ஸ்வபித்வம் நிரந்திர சம்ஸ்லேஷவதி முராரேஹே பிரச்சாயனார்த்தங்கில பாதுகேன சுவாபாவிகம் தர்சயசி பிரபாவம். ஸ்லோகம் 277. பதேஷு மந்தேஷு மகத்ஸ்வபித்வம் நிரந்திர சம்ஸ்லேஷவதி முராரேஹே பிரச்சாயனார்த்தங்கில பாதுகேன சுவாபாவிகம் தர்சயசி பிரபாவம். பாதுகா தேவி நகா சுவாபாவிகம் தரிசி பிரபாவம் தரிசயசி, உனக்கு இயற்கையாக என்ன பெருமை உண்டோ அந்த பெருமையெல்லாம் எங்களுக்கு காட்டுகிறாய். அந்த பெருமையை எதுக்காக நீ காட்டுற அப்படின்னு கேட்டோம்னா, பிரச்சாயனார்த்தங்கில பாதுகேனஹா, பிரச்சாயனார்த்தம் எங்களுக்கெல்லாம் நம்பிக்கை உண்டாவதற்காக. எல்லோரும் பாதுகை வந்து சேவித்து அனுகிரகம் பெற வேண்டுமென்றால் பாதுகாதேவி அடைந்தால் கண்டிப்பாக எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை ஏற்படணும் அல்லவா. அப்போது பாதுகைக்கு நிறைய பெருமாளை போல் நிறைய சக்தி இருக்குதுன்னு தெரியணும்.
அப்படி தனக்கு நிறைய சக்தி இருக்குங்கிறத காட்டினால்தான் எல்லோரும் உன்னை வந்து அடைவார்கள், என்ன உன்னை நம்புவார்கள் இல்லையா. அதனால் எங்களுக்கெல்லாம் ஒரு நம்பிக்கை ஏற்படணுங்கிறதுக்காக நீ என்ன பண்ணுற, பெருமாளை போல பெரிய காரியங்களெல்லாம் செஞ்சு தன்னுடைய பெருமையை எங்களுக்கு நீ காட்டுகின்றாய் அப்படின்னா. எப்போ காட்டுற அப்படின்னு கேட்டால், பதேஷு மந்தேஷு மகத்ஸ்வவித்வம் நிரந்திர சம்ஸ்லேஷவதி முராரேகே. பதேஷு மந்தேஷு, பெருமாள் திருவடி சின்னதாக இருந்தாலும் சரி, மகத்ஸ்வபி பெரியதாக இருந்தாலும் சரி, எப்போ சின்னதாக இருந்தால் எப்போ பெரியவனாக இருந்தான், வாமனனாக அவதரித்தான், குழந்தைய அவதரிக்கிச்ச திருவடி சின்ன திருவடி, கொஞ்சம் வளர வளர கொஞ்சம் பெரிய திருவடி. அப்புறம் அவனை இவங்கிட்ட யாகத்தில் போய் யாச்சிக்கிறதுக்காக இங்கேருந்து போகிற காலத்தில் அப்போது ஓரளவு சிறிய பாலனுக்கு குழந்தைக்கு இருக்க முடியான ஒரு 5 வயசு பையனுக்கு உள்ள முடியான அழகான திருவடி. இப்படி பல தினசாக மந்தேஷு பாதேஷு சின்ன சின்ன திருவடிகள் உனக்கு. அப்புறம் என்ன பண்ண, போய் 3 அடி மண்ணுதான்னு கேட்ட அவனை. உடனே அவன் கொடுத்தவுடனே என்ன பண்ண, அளந்தே இல்லையோ அளக்கச்சே என்ன பண்ண, திருவிக்ரம அவதாரம் எடுத்தேன், பெரிய அவதாரத்தை எடுத்தேன், பூதாகாரமான ஒரு அவதாரத்தை எடுத்தேன், எடுத்து ஒரே அடியில் பூமண்டலம் முழுக்கும் அளக்க ஆரம்பிச்சுட்டேங்க. ஆஹா, அப்போது அவனுடைய திருவடியானது மிக பெரிதாகிவிட்டது. அப்படி மகத்ஸ்வபி அப்படி பெரிய திருவடி எடுத்தாலும் அப்போ என்ன பண்ண, நீ நிரந்திர சம்ஸ்லேஷவதி அந்த பேதகையோட ஒட்டிண்டு இருந்த நீ. எப்படி நிரந்திர அந்த கூட இடுக்கில்லாத சம்சேஷம் சேர்த்தி இடுக்கில்லாமல் பதத்தோட திருவடியோட நீ சேர்ந்து இருந்தா எப்பொழுது, வாமன்னா இருக்குச்ச சின்ன குழந்தை அப்போது பாதுகை பெருசு இல்லை, அந்த அளவுக்கு தான் பாதுகை. திருவிக்ரமனாக இருக்குச்ச உலகம் முழுக்கலாம் வளர்க்க முடியாத திருவடி, அப்போ அதுக்கு தகுந்தபடி பாதுகை. அந்த பாதுகை எப்படி இருந்தது, நிரந்திர சம்சலேஷபதி கொஞ்சம் கூட எடுக்கலாம தெரிஞ்சுதா, பெரிய பாதிக்கு சின்னவா போட்டிக்கிட்டா எவ்வளோ தவளம் நிற்கும் இல்லையா. அதே மாதிரி பெரிய திருவடிக்கு சின்னதாக பாதுகையை போட்டுக்கிட்டாக்க அது தொங்கும். ஆகையினால எப்படி நீ திருவடியை வைத்து கொண்டாலும் அப்பப்போ அதற்கு ஏற்ப நிரந்தர சம்சேஷ விதி துளிக்கூட எடுக்கில்லாமல் அந்த பாதைக்கு ஏற்றபடி அதோடு சேர்ந்து இருந்து நீ எம்பெருமானுக்கு உதவுகிறாய். அதனால் இதெல்லாம் எதுக்காக நீ பண்ணுற அப்படின்னு கேட்டோம்னா, பிரத்யாயன அர்த்த இங்கில பாதுகேனாம், ஆக பெருமாளுக்கு எப்படியானால் சிறிய உருவத்தையும் பெரிய உருவத்தையும் என்ன எடுக்க முடியாத சக்தி ஆற்றல் பெருமாளுக்கு எப்படி இருக்கிறதோ அதே போல பாதுகைக்கும் இஷ்டப்படி சின்னதாகவும் பெரிதாகவும் என்ன வேண்டியபடியெல்லாம் எடுக்கக்கூடிய ஒரு அவதார அவதரிக்கக்கூடிய ஒரு பெருமை உனக்கும் இருக்கு அப்படின்னு உன் பெருமையை காட்டுறேன். உன் பெருமையை பெருமை பெருமை விதண்டா இதுக்காக உலகத்துக்காக நீ பெருமைக்கு காட்டுறேன்னு சொல்ற சில பேர் அதை மாதிரி காட்டுற, நீ எதுக்காக காட்டுற, பக்தர்களெல்லாம் நம்பி நம்மகிட்ட வந்து நன்மையை அடையணுமே அப்படிங்கிற ஆசையினால பிரத்யாயம் அர்த்தம் இங்கிலபாதுகேனோம், எங்களுக்கெல்லாம் நம்பிக்கை உண்டாவதற்காக நீ என்ன பண்ண, இப்போ ஏற்பட்ட அசகமான பிறரால் செய்ய முடியாத காரியங்களெல்லாம் செய்து காட்டி உன் பெருமையை எங்களுக்கெல்லாம் நீ காட்டுகிறாய். அவன் கிருபா விசேஷா சமயா சமேதாம் பிரவர்த்தமானாம் ஜகதோ விபூத்தியை அவை மீ நித்யம் மணிபாதுகேத்வாம் ஆகஸ்மிகிம் ரங்கபதே பிரசக்திம். ஸ்லோகம் 278. கிருபா விசேஷாத் சமயா சமேதாம் பிரவர்த்தமானாம் ஜகதோ விபூத்தியை அவைமி நித்யம் மணிபாதுகேத்வாம் ஆகஸ்மகிம் ரங்கபதே பிரசக்திம். ஏ பாதுகா தேவி, நீ என்ன பண்ணுற, பெருமாளோட நடுக நடக்கிற, பெருமாளோட போகச்சே எப்படி போகிற, சமயா சமேதாம், சமான்னா பூமிக்கும் பேர் பொறுமைக்கும் பேர். இப்போ சமயா சமயத்தான் பூமியோடு சேர்ந்து இருக்கேப்போ இல்லையா, பாதையை போட்டு நடந்தால் பூமியோடு தான் நடக்கணும்,
அப்போ பார்த்துக்க பூமியோட சேர்ந்து இருக்கு. ரங்கநாதன் எப்போ கிளம்பினாலும் எப்போ வெளியில் வரப்பட்டாலும் கூட வர. அப்போ இப்போ வேண்டாம் அப்புறம் ஆகட்டும் ஏதாவது சொல்கிற யோனி இல்லை. ஏன் க்ஷமயா சமேதாம், நீ ரொம்ப பொறுமையுடையவள் தெரிஞ்சுதா, அதனால் எந்த சமயத்தில் ரங்கநாதன் கிளம்பினாலும் ஒன்றுக்கும் சளைக்கிறதில்ல, கூடவே அவனோட அவன் திருவடியோட சேர்ந்து நீ போகிறாய் தெரிஞ்சுதா. ஏன் அப்படின்னு கேட்டால் கிருபா விசேஷாது, அவ்வளவு அனுகிரகம் பக்தர்களிடத்தில் உனக்கு. கிருபான்னா கருணை, கிருபா விசேஷம் அப்படின்னு கேட்டவனுக்கு ஒரு தனிப்பட்ட கருணை, ஒரு பிரத்யேகமான ஒரு தய உனக்கு மக்களிடத்தில் இருக்கு, வாத்சல்யம் தெரிஞ்சுதா. அதனால் நீ என்ன பண்ணுற, ரங்கநாதன் எப்போ நடந்தாலும் நடக்கிற, நடக்கிறதுனுடைய லாபம் என்ன, பிரவர்த்தமான ஜகதோ விபூத்தியை இடுக நடக்கிறதுனால உலகத்தில் உள்ள அத்தனை பேருக்கும் க்ஷேமம் உண்டாகணும், நல்வாழ்வு ஏற்படணும், அந்த விபூத்தி பிரவர்த்தமானாம், அதுக்காக நீ நடக்கிற தெரிஞ்சா. ரொம்ப ரங்கநாதன் நடக்கிற காலத்தில் எம்மன் ஒய்யார் நட போட்டுன்னு நடப்பான், அந்த திருவடிக்கு ஏற்றபடி நீயும் ஒய்யார் நட போடுகிற, அல்லது ரங்கநாதனுக்கே கீழே சொன்னபடி ஒய்யார நட ஏற்பட முடியாது நீயே பண்ணுற. இப்படியெல்லாம் பண்ணிட்டு பூமியில் நடுக அழைச்சிட்டு போகிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டோம்னா, ஜெகதோ விபூத்தியை, உலகினால் அத்தனை பேருக்கும் நல்வாழ்வு வரணும், க்ஷேமம் வரணும், அதுக்காக. ஆகையினால அவை மீ நித்யம் மணி பாதுகேத்வாம். அதனால் பாதுகா தேவி, நான் இப்போ என்ன நினைக்கிறேன், உன்ன பாதுகா தேவியாக அவனை நினைக்கல நான். பின்ன ஆகஸ்மத் யாகஸ்மிக்கும் ரங்கபதே பிரசத்தியம் அப்படி ஒய்யா நட போட்டுண்டு ரங்கநாதன் வழியில் ஆடுற காலத்தில் பல பேர் வந்து சேவிக்கிறான், அந்த பெரிய வந்து சேவிக்கிறவாளெல்லாம் குடிர கடாட்சிக்கிறான் ரங்கநாதன், பக்தர்களெல்லாம் கடாட்சிக்கிறான், கடாட்சிச்சு அவனை அனுகிரகம் பண்ணுறான், எல்லாருக்கும் க்ஷேமத்தை கொடுக்குறான், அனுகிரகம் பண்ணுறான். அந்த அனுகிரகம் யார் தெரியுமோ அப்படின்னா தனியாக அனுகிரகம் இல்லை, அந்த அனுகிரக ரூபமாகவே நீ இருக்காய் பாதுகை. ஏன்னா ரங்கநாதன் நடக்கிறான்னா ரங்கநாதன் அழைச்சின்னு போகிறது நீ தானே, ஆகினால பக்தர்கள் எல்லாம் அனுகிரகிக்கக்கூடிய அனுகிரக ரூபமாகவே என்ன அதே வடிவம் எடுத்தவளாக பாதுகாதேவி நீ இருக்கிறாய். ஆக அப்படி ரங்கநாதனுடைய பரமானுகிரக ரூபமாக நீ இருந்து கொண்டு எல்லோரையும் எங்களை எல்லாம் வாழ்விக்கின்றாய் என்று பாராட்டுகிறார் இந்த ஸ்லோகத்தில் சுவாமி தேசிகம். உபாகதானாம் உபதாபசாந்தி சுகாவகாஹாம் கதிம் உத்வகந்தீம் பஷ்யாமி சௌரே பதவாஹினீம் த்வாம் நிம்னேஷு துங்கேஷு ஜ நிர்விசேஷாம். ஸ்லோகம் 279. உபாகதானாம் உபதாபசாந்தி சுகாவகாஹாம் கதிம் உத்வகந்தீம் பஷ்யாமி சௌரே பதவாஹினீம் த்வாம் நிம்னேஷு துங்கேஷு ஜ நிர்விசேஷாம். பாதுகா தேவி நீ எப்பேற்பட்டவள் அப்படின்னா கங்கை போன்றவள் என்கிறார் இந்த ஸ்லோகத்தில். ஸ்லேஷையாக அழகாக பேசுகிறார். கங்கை என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டவனா, உபாகதானாம் உபதாபசாந்தி, யாரார் தங்கிட்ட வந்து வராளோ இடத்துல வந்து ஆறு ஸ்நானம் பண்ணுதாரிடம் அவளுக்கெல்லாம் எந்த தாபம் இருக்கோ அந்த தாபத்தெல்லாம் போக்குறேன். நல்ல வெயிலில் விழுந்து தாங்க முடியாமல் வரவன் இங்கேருந்து அபாடம் ஜில்லுன்னு கங்கை இருக்கான், அதில் வந்து உட்காந்து அபாடம் சந்தோஷத்தை அனுபவிக்கிறான், ஆக அவனுடைய தாபத்தெல்லாம் போக்குகிறேன் இப்படியும் சொல்லலாம். அல்லது கங்கை திருடின தீர்த்தாமானதுனால ஜென்மாந்திர பாபங்கள்லாம் தொலைஞ்சு அவன் பிறகு நல்ல ஜென்மத்தை எடுத்து எம்பெருமாந்திரியை அடைகிறான். ஆக உபாகதானாம் உபதாபசாந்தி, வந்தவாள் அனைவருக்கும் இன்னார் இனியார் என்று பார்க்காமல் எல்லோருடைய தாபத்தையும் போக்குகிறது கங்கை இல்லையா. இன்னும் எப்படி இருக்கு, சுகாவகாஹாம் கதி உத்கதி உத்வகந்தீம் சுகாவகாஹம், சுகமாக இறங்கி தீர்த்தம் ஆடலாம், அவகாஹ ஸ்நானம் பண்ணலாம், சுகமாக அடையக்கூடியவளாக இருக்கே கங்கை தெரிஞ்சுதான். அது எப்படி போ, அவருடைய கதி எப்படி இருக்குது, சுகாவகாஹாம் கதியும் உத்வகந்தியும், எல்லோரும்
பிரளயம் மாதிரி விழுந்து அடிச்சுன்னு ஓடினா காலை கீழே இறங்கவே முடியாது, அடிச்சுட்டே போடும். அப்படியெல்லாம் அவங்களுக்கு எங்கே எப்படி ஓடுறது அப்படின்னு கேட்டோம்னாக்க, அவரவர்கள் சுகமாக இறங்கி தீர்த்தமாடும்படியாக அது மாதிரி அவளும் ஒய்யாரமாக போகின்றாள் அந்த கங்காதேவியானது. அது அந்த கங்காதேவி ஆறு அப்படின்னா, பஷ்யாமிச ஊரேக பதவாயினீம் துவாம் நிம்னேஷு துங்கேஷு ஜனிர் விசேஷம். அந்த கங்கை என்ன பண்ணுறது, இங்கேருந்தோ வந்து ஆகாசத்துலேருந்து மலை மேலே இறங்கி அப்படி வருது. அப்படி வரைச்ச பள்ளமான இடத்துலையும் ஓடுறது கங்கை, உயர்ந்த இடத்துலையும் ஓங்கிறது. மகா மட்டமான ஒன்று தீர்த்தமாடினாலும் அவனுக்கும் க்ஷேமத்தை கொடுக்கறது கங்கை. அதே மாதிரி மிக உயர்ந்தவர்கள், படிப்பிலே உயர்ந்தவர்கள், படத்திலே உயர்ந்தவர்கள் எப்படி இருந்தாலும் அவர்களுக்கெல்லாம் கூட நீ கங்கையானது எல்லாருக்கும் நன்மையை கொடுக்கறது. நிர்விசேஷம் சொன்னான், அவன் இவன் என்கிற வேற்றுமை பாராட்டாமல் எல்லாருக்கும் கங்கையானது தாபத்தை போக்கி அனுகிரகிக்கிறது. அந்த கங்கை எப்பேற்பட்டவள் அப்படின்னா, பதவாகினி, பதம்னா எம்பெருமானுடைய திருவடி, அதுலேருந்து வாகினி ஓடினவள். ஆக அந்த திருவிக்ராமதாரர் முடிக்கிற காலத்தில் மேலே வந்த திருவடியை சேவிக்கிறார் ஆறு சத்தியலோகத்தில் பிரம்மா. பார்த்தா எவ்வளோ அழகாக இருக்குது, சங்கரேகை மகர ரேகை என்ன கற்பவருஷ ரேகை, இந்த ரேகையோடு இருக்கின்ற இந்த ரெவடியை பார்த்த உடனே உடனே நினச்சி பார்க்குறார், இது மாதிரி அவதாரம் கொடுத்து உலகை அளக்கிறார் எம்பெருமானுங்கிறது தெரிஞ்சு போச்சு அவருக்கு. உடனே தன்னுடைய கமண்டல தீர்த்தத்தால் அந்த திருவடிக்கு திருமஞ்சனம் பண்ணார். திருமஞ்சனம் பண்ண உடனே அந்த திருமஞ்சன தீர்த்தந்தான் ஆகாச கங்கையாக ஓடி கடைசியில் இந்த கங்கையாக பூமியில் கங்கையாக பகீரதனுடைய பிரயத்தனத்தினால் வந்தது. வந்தது எப்படி எல்லாரையும் காப்பாற்றிதுன்னார், நிம்னேஷு துங்கேஷு ச, பாதாள லோகத்துக்கு போச்சு. பகீரதன் தபஸ் பண்ணி அவளை தன்னுடைய பூர் முன்னாடி இருந்தவளுடைய சகர புத்திரால் இருக்காளோ இல்லையா, அவர்களெல்லாம் அபச்சாரப்பட்டு ரிஷியிடத்தில் அங்கே ஆயிரம் முட்டி சாம்பலாக இருக்கா பாதாள லோகத்தில். அவளுக்கு விமோசனம் கங்கா வந்தாதான்னு சொல்லிவிட்டார் மகரிஷி. ஆகினால இவனோட பகீரதனோட கூட கீழே கங்கைக்கு போய் அந்த சாம்பல் முட்டைகளெல்லாம் கரைச்சி, அதனால் அந்த சகரபுத்திரால் ஆயிரம் பேருக்கும் சொர்க்காதி லோகம் கிடைக்க முடியாத பண்ணித்து கங்கை. அந்த கங்கை போல பாதுகாதேவி நீயும் இருக்கிறாய். எப்படி உபாகதானாம் உபதாபசாந்தி, யாரார் வந்து ரங்கனா அந்த நொடியில் வந்து விழறாடோ, அவன் பிரம்மா பிரஜாபதிகள் மற்ற பிரஜாபதிகள் அப்புறம் ருத்ரன் இப்படியாக யாரா ஆதிகாரி புருஷாளாக இருந்தாலும் சரி, பாரம ஏழையானவன் வந்து காலில் விழுந்தாலும் சரி, யார் வந்தாலும் அவளுடைய உபதாப சாந்தி அவளுடைய கஷ்டங்களெல்லாம் பாதுகாதேவி நீ போக்குகிறாய். இன்னும் எப்படி இருக்கா, சுகாவகாகம் கதி முத்வகந்தீம், என்ன சுகமாக அடையக்கூடியதாக இருக்கு. செஞ்சார் ரங்கநாதன் ஆட்சின்னு ஒரு ஒரு போயிட்டா ரங்கநாதன் கிட்ட ஆறு வந்து சேவிக்க முடியும், அப்படி இல்லை இப்போ ரங்கநாதன் கேட்டுறாருன்னா ஓடி போய் பிடிச்சிப்படலாம், போய் சேவிக்கலாம் நம்ம. அதனால் சுகமாக அடையக்கூடியதான கதியை வச்சுருக்கே நீ, ஆக மெதுவாக ரங்கநாதனை ஒய்யாரமாக ரசமாக அழைச்சிட்டு போகிறே நீ. நிம்னேஷு துங்கேஷு ஜனர் விசேஷம், ஏழை பணக்காரன் என்பதெல்லாம் இல்லாமல் உயர்ந்த இடம் சின்ன இடம்ங்கிறதெல்லாம் வித்தியாசம் பார்க்காமல் வேற்றுமை பாராட்டாது எல்லாருக்கும் நீ ஒத்தாசை பண்ணுற. நீ யாரு, நீயும் பதவாகினி, பதவாகினா கங்கைன்னு சொன்ன முன்ன, இந்த பதவாகினா பதம் திருவடியே சிவப்பவர்கள் தாங்குகின்றவர்கள், தாங்குகின்றவள் பிராட்டி ஆறு பாதுகாதேவி. ஆகையினால அப்படி எம்பெருமானுடைய திருவடியில் தாங்குகின்ற நீ சாட்சால் கங்கை போல இருக்கே, நீயே கங்கைன்னு சொல்லலாம் போல இருக்கு அப்படின்னா, இதில் ஒரு தாத்பரியம், கங்கையை விட நீ தான் உயர்ந்தவள் என்றும் சொல்லலாம். எப்படின்னு கேட்டால், கங்கை ஜலம் மலையிலேருந்து இறங்கி ஓடுறதுன்னு வச்சுப்பான், ஓடினா என்ன போகும், பள்ளத்திலேயே தான் போகும், மேட்டு மேலே ஏறாது இல்லையா, அதுபோல் எதிர்க்க இருக்கிற மேட்டில் வேணால் கொஞ்சம் அதிகமாக போய் போகுமே ஒழிய, தான் விட்டுட்டு வந்த மேட்டு மேலே இது மறுபடியும் கங்கை ஏறுமோ, ஏறாது. ஆனால் பாதுகாதேவி நீ என்ன பண்ணுற அப்படின்னு கேட்டுப்போனா,
என்ன மறுபடி வள்ளன் பார்க்காமல், அதாவது பெரியவாள் சின்னவாள், வசந்தவன் தாழ்ந்தவன் மட்டம் அப்படிங்கிற வித்தியாசங்கள்லாம் பார்க்காமல் எல்லோரிடத்திலையும் உன் கடாட்சத்தை செலுத்தி அனுகிரகிக்கிறாய். அதனால் கங்கையை விட நீ உயர்ந்தவள் கூட என்றும் ஒரு கருத்தும் கொள்ளலாம் போல சுவாமி தேசியன் இந்த ஸ்லோகத்தை அமைத்திருக்கிறார். சக பிரயாதா சததம் பிரயாணே பிராப்தாசனே சம்சிதபாத பீடா அலங்கனியா சகஜேன பூம்னாம் சாயேவ சௌரே மணிபாதுகே த்வாம் மணிபாதுகே த்வம். ஸ்லோகம் 280 சஞ்சார பத்ததி. சக பிரயாதா சததம் பிரயாணே பிராப்தாசனே சம்சிதபாத பீடாம் அலங்கனியா சகஜேன பூம்னாம் சாயேவ சௌரே மணிபாதுகே த்வம். ஏ பாதுகா தேவி, நீ எப்படி இருக்க? சக பிரயாதா சததம் பிரயாணே. எம்பெருமான் நினைச்சா கிளம்பிடுவான். சததம் பிரயாணேங்கிறார், எப்பொழுதும் அவன் பிரயாணத்திலே நோக்கும். ஏன், எங்கெங்கேயோ மனசுக்குள்ள நீ காப்பாற்ற மாட்டியான நினைக்கிறார், எங்கெங்கேயோ அபயக்குரல் கேட்கறது, யானை கத்துறது, இது மாதிரி எங்கெங்க அபயக்குரல் நடக்குமோ அங்கெல்லாம் விழுந்துடுச்சுன்னு ஓடியே போடுறான் ரங்கநாதன் அவளை காப்பாத்துறதுக்காக. அப்படி எப்படி ஓடினாலும் கூட அங்கெல்லாம் நீ என்ன பண்ற, சக பிரயாதா ரங்கநாதனை விடாமல் ரங்கநாதனோடையே கூட போயிட்டு இருக்கே. நீ எவ்வளவு பொறுமையா நீ போயிட்டு இருக்க பத்தியா? அதே ரங்கநாதன் போயிட்டே வருவான், அங்கேருந்து சிம்மாசத்துல வந்து உட்காந்துருவான். பிராப்தாசனே சம்சித பாத பீடாம், அதுல அமர்ந்தானே ஆகிய உடனே நீ என்ன பண்ற, கீழே ஒரு பாதபீட்டம் இருக்கே உனக்காக, அதுல போய் நீயும் போய் உட்காந்துரு. புரிஞ்சுதா? ஆக அவன் உட்கார்ந்தால் நீயும் உட்காருகிறாய், அவன் எழுந்து சென்றால் நீயும் எழுந்து செல்லுகிறாய். ஆனா நீ எப்பேற்பட்டவள் தெரியுமா? அலங்கனியா சகஜேன பூம்னாம், இயற்கையாக உனக்கு இருக்க முடியாத ஒரு பெருமை இருக்க, அது யாராலையும் தாண்ட முடியாது. ஆக பிறராலே தாண்ட முடியாத எண்ணற்ற எல்லோரையும் அனுகிரகிக்கக்கூடிய பெருமையை உடையவள் நீ. அந்த தாண்ட முடியாது, உன்னை யாரும் தாண்ட முடியாது அப்படிங்கிறத ஒரு அழகான உதாரணத்தினால காட்டுகிறார் சுவாமி. சாயே வசவுரே ஹே மணிபாதுகேத்வம், நீ எப்படி இருக்க? சௌரே ஹே சாயேவ, எம்பெருமானுடைய நிழல் போல இருக்கே நீ. தெரிஞ்சுதான் நிழல் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டாக்க, எங்க நான் நடந்தா செல்லும் போது அதுவும் செல்லும், அதுவும் போய்கிட்டே இருக்கும். ஒரு இடத்துல நான் நின்னா நிற்கும் போது நீயும் நிற்பாய், அவன் தாண்டினான்னா ஒரு இடத்துல நீயும் தாண்டுவாய், அவன் தப்புனு குதித்தானே ஆகிய அப்பவும் நீயும் குதிப்பாய். எனவே இப்படியெல்லாம் பல தினசான நிலையில எம்பெருமானோட அவனோட பின்தொடர்கின்றாய். அதனால என்ன தெரிகிறது, ஒரு மனிதனுடைய நிழல் எப்படியே கூடவே வருகிறதோ அது மாதிரி எம்பெருமானுடைய நிழல் போல நீயும் கூடவே இருக்கிறாய் அப்படின்னா. நிழலை தன் நிழலை யாராவது தாண்ட முடியுமா? தாண்டலாம், தாண்டி பாருங்க. நீங்க அங்க போச்சு, இந்த நிழல் அங்க இருக்கும். புரிஞ்சுதா? தாண்ட முடியாது. ஆக நிழல் எப்படி பிறத்தாரால தாண்ட முடியாதோ அப்படி பிறராலே தாண்ட முடியாத பெருமையை உடையவளாக நீ விளங்குகிறாய் என்று நிழலை உபமானமாக கொடுத்து எம்பெருமானுடைய பெருமையை, இங்கு பிராட்டி பாதுகாதேவியினுடைய பெருமையை இந்த ஸ்லோகத்தில் சுவாமி தேசிகன் காட்டியபடி பதஸ்பிருஷா ரங்கபதிர் பவத்யாம் விசக்கிரமே விஸ்வமிதம் க்ஷணேனா ததஸ்ய மன்யே மணிபாதரக்ஷே த்வயைவ விக்யாதம் உருக்ரமத்வம். ஸ்லோகம் 281. பதஸ்பிருஷா ரங்கபதிர் பவத்யாம் விசக்கிரமே விஸ்வமிதம் க்ஷணேனா
ததஸ்ய மன்யே மணிபாதரக்ஷே தொயைவ விக்யாத முருக்ரமத்வம். எம்பெருமானுடைய திரு அவதாரங்களிலே மத்ஸ்யாதி அவதாரங்களில் அது மத்ஸ்யாவதாரம், கூர்மாவதாரம், வராகாவதாரம், நரசிம்மாவதாரம் வரையில் பாதுகைக்கு அதிகமாக பிரசக்தி இல்லை. ஒருவேளை ரிஷபன் பாதுகையோடு எழுதியிருக்காரே அப்படின்னு சொல்லலாம். ஆக விபாவதாரத்தில் பாதுகைக்கு பிரசித்தி இல்லாததுனால அர்ச்சாவதாரத்தில் அகோபிலம் மாலவலன் ரிஷபன் பாதுகையோடு எழுந்துருளி இருந்துட்டு சஞ்சாரம் பண்ணுகிறார் என்று நினைக்கலாம். ஆகவே விபாவதாரங்களில் ரிஷபாவதாரம் வரையில் பாதுகைக்கு பிரசக்தி இல்லை. ஆக அதற்கு மேலே இப்பொழுது வாமனாவதாரத்தை பிரசக்தமாக கொண்டு அதை பற்றி பேசியாகிறது. வாமனாவதாரத்தில் பதஸ்பிருஷா ரங்கபதிர் பவத்யா, ரங்கபதி பதஸ்பிருஷா பவத்யா விஸ்வமிதம் க்ஷணேன விசக்கிரமே. ரங்கநாதன் வாமனாவதார காலத்தில் இந்த உலகம் முழுவதையும் ஒரே க்ஷணத்தில் அளந்தான். எப்படி அளந்தான் தெரியுமா? பதஸ்பிருஷா ரங்கபதிர் பவத்யா, நீ திருவிடியோடு ஒட்டின் இருந்தே அல்லவா, ஆக பாதுகையை சாத்தி கொண்டு அந்த பாதுகையினால தான் பாதுகையோட கூட அளந்தான். ஏன்னு கேட்டால், இப்போது 3 அடி மண் தன்காலால் கேட்டுவிட்டு இவர் உலகத்தையெல்லாம் அளக்க போகிறார் அல்லவா, அது அளவுக்கிறதுக்கு கொஞ்சம் பெருசாக இருந்தால் தேவையில்லை இல்லையோ, அதனால் திருவிடியை விட பாதுகை கொஞ்சம் பெருசாக இருக்கும் சிறிதளவு, ஆகினால பெருசாக இருக்கிறதுனால அளக்கலாமேன்னு பாதுகையை போட்டு அளந்தார் அப்படின்னா. ததஸ்ய மன்யே மணிபாதரட்சே தொயைவ விக்யாத முருக்ரமத்வம். அதனால் இப்போ ரங்கநாதனுக்கு என்ன பேர் வந்தது? உருக்ரமன்னு வேந்தது. உருக்ரமத்துவமாவது அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டவனா, பெரிய பெருமடியை வைப்பவன் அர்த்தம். பெருமடியை தெரிஞ்சா தானே திருவிக்கிரணமாக ஆகி பெருமடியை வைத்தான். அதுதான் வேதமானது, எஸ் யோருஷு திருஷு விக்கிரமணேஷு அதிஷயந்தி புவனானி விஸ்வா உருக்ரமஸ்ய சகிபந்துரித்தா விஷ்ணோ பதே பரமே மத்வௌத்ஸஹம் என்றெல்லாம் வேதம் திருவிக்கிரம அவதாரத்தை நிறைய போற்றுகிறது. ஆக 3 அடி அழிந்தான். அதனால் அவனுக்கு 3 அடி அழிந்தவன், பெரிய அடியை வைத்தவன் என்று பெயர் வாமனாவதாரத்தில் ஏற்பட்டது. அதனால் அவனை உலகவளந்தான் என்று சொல்லுகிறோம். ஆண்டாலும் ஓங்கி உலகளந்த உத்தமன் என்று பெயர் சூட்டினார். ஆகதான் ஓங்கி உலகளந்த உத்தமன் பெயர் வரணும்னா எப்போ வந்தது? பாதுகை ஒன்னாலதாக அது வந்தது அப்படின்னா. ஆக திருவிடியை விட பாதுகை பெரிதான் அப்படின்னால அதோடு அளந்தான். அப்படி அளக்கிற காலத்தில் அந்த பெரிய அடி வைப்பு உடையவன்கிற ஒரு திருவிக்கிரமத்துவம், திருவிக்கிரமன்கிறது அல்லது உருக்கிரமன்கிற பெயரானது அவனுக்கு சித்திச்சது, அது பாதியினாலேயே கிடைச்சது. ஆக உலகத்தை அளக்கக்கூடிய ஒரு பெருமையும் பாதியினுடைய பெருமையினாலே தான் கிடைத்தது என்று இந்த ஸ்லோகத்தில் வாமனாவதாரத்தை பிரஸ்தாவித்து சுவாமி தேசிகன் சாதித்தபடி. சஞ்சாரயந்தி பதமன்வதிஷ்ட சகாய கிருத்யம் மணிபாதரக்ஷே மாதஸ்த்வமேகா மனுவம்சகோக்து உபாயதோ கௌதம தர்மதாரான். ஸ்லோகம் 282. சஞ்சாரயந்தி பதமன்வதிஷ்ட சகாய கிருத்யம் மணிபாதரக்ஷே மாதஸ்த்வமேகா மனுவம்சகோக்து உபாயதோ கௌதம தர்மதாரான். கீழே நிறைய ராமாவதாரத்தை பற்றி நிறையாக பேசியாயிற்று. இருந்தாலும் மீண்டும் இங்கு ராமாவதாரத்தை எடுத்து காட்டுகிறார். ஏன் அப்படின்னா, ராமாவதாரத்தில் பல விஷயங்கள் சொன்னாலும் கூட ஒரு விஷயம் இதுவரையிலும் சொல்லப்படவில்லை, அதை சொல்லணுங்கிறதுக்காக மறுபடியும் ராமாவதாரத்தை ஞாபகப்படுத்துகிறார். ஆக அகல்யா சம்ரக்ஷணம் பண்ணித்தோ இல்லையோ, அகல்யா சம்ரக்ஷணம் பண்ணது எதனால் அப்படின்னா பாதுகா தூளியினால தான் அப்படிங்கிற. பாதுகா என்ன பண்ணிச்சு அப்படின்னு கேட்டால், சஞ்சாரயந்தி பதம் அன்வதிஷ்ட
சகாய கிருத்தியம் மணிபாதரட்சே. ரத்னமயமான எம்பெருமானுடைய ராமனுடைய பாதுகையே, நீ சகாய கிருத்தியம் எம்பெருமானுக்கு சகாயம் பண்ணுற, உதவி பண்ணுகிறாய். என்ன உதவி பண்ணுகிறாய் அப்படின்னு கேட்டாக்க, சஞ்சாரயந்தி, மெதுவாக எம்பெருமானுடைய திருவடியை நடக்கும்படியாக செய்கிறாய். உன்னை சேர்த்து கொண்டால் உடனே நடக்கணும்னு ரங்கநாதனுக்கு ஆசை தோன்றது. ஒய்யாரமாக ரங்கநாதன் நடக்கும்படியாக பண்ணுறாய். ஆக ரங்கநாதனுக்கு ஒய்யார் நடைய போட்டு உழவுவதற்கு ஒரு ஆசையே எதனால் உண்டாகிறது? உன்னால் தான் உண்டாகிறது. அப்படி சஞ்சாரம் பண்ணினத்தினால என்ன லாபம் அப்படின்னு கேட்டால், மாதஸ்துவமேகா மனுவம்சகோத்து கோபாயதோ கௌதம தர்மதாராம். ராமன் மனுவம்சத்துக்கே ரட்சகனாக பிறந்தவன், அப்பேற்பட்டவன் கௌதம தர்மதாரான் கோபாயதா, கௌதமனுடைய தர்மபத்தினியான அகல்யையை காப்பாற்றினது ஆறு அப்படின்னு கேட்டால், மாதா சொம் ஏகா, ஏ தாயே நீ ஒத்தி தான் அந்த பாதுகா தேவி ஆகிய நீ தான் இந்த கௌதம தர்மபத்தினியை நீ காப்பாற்றினாய் என்று இந்த ஸ்லோகத்தில் பேசுகிறார். அங்கே எங்கேயும் பெருமாள் செயல்படுவதாக இருந்தால் எப்படி செயல்படுகிறார் அப்படின்னு கேட்டோம்னாக்க, எப்போதும் ஆசிரித ரட்சணத்துக்கு கூடவே பிராட்டியையும் அழைத்து செல்வார், பிராட்டியும் ஆசிரித ரட்சணத்திற்கு துணையாக எப்பொழுதும் இருக்கிறார். தெரிஞ்சுதா, ரட்சண சம்ஹாரத்தில் அதாவது ராவண சம்ஹாரம் பண்ணான் ராமன், அப்போது அவனுக்கு துணை புரிந்தது அம்பு, அம்பை துணையாக கொண்டு ராவண சம்ஹாரம் நடந்தது. அதே சமயத்தில் இன்னொரு சமயத்தில் என்ன, ஜீவர்கள்லாம் நாமெல்லாம் தர்ம காரியம் பண்ணுறோம், என்ன அனுஷ்டானங்களே பண்ணுறோம், யாக யஜ்ஞாதிகளே பண்ணுறோம், நல்ல காரியம் பண்ணால் என்னென்ன நல்ல காரியத்துக்கு என்னென்ன பலன் என்று எம்பெருமான் முதலிலேயே சங்கல்பித்து வைத்திருக்கிறான். அதனால் நாம் பண்ண தர்ம காரியத்துக்கெல்லாம் பலனை தன் சங்கல்பத்தினாலேயே கொடுத்து விடுகிறான். அங்கே சங்கல்பம் அவன் செயல்படுவதற்கு துணையாக இருக்கிறது. தெரிஞ்சுதா, அகல்யா ரட்சணத்தில் எது துணையாக இருந்ததுன்னா பாதுகா தொழில் தான் துணை, அதனால தான் பாதுகை அதனால் காப்பாற்றப்பட்டாள் அப்படிங்கிறார் அகல்ய. அகல்யா ராட்சணம் ஏன்னா, இவர் என்ன பண்ணார், விஸ்வாமித்திரர் வா இந்த ஆசிரமத்துக்குள்ளே போவோன்னு அழைச்சின்னு போகிறார். விஸ்வாமித்ர வஜஸ்துத்வா ராகவ சக லக்ஷ்மணா விஸ்வாமித்ரம் புரஸ்கிருத்தியன் ஆசிரமம் பிரவிவேசா என்கிறார் ஸ்ரீமத் ராமாயணம். விஸ்வாமித்ரருடைய வார்த்தையை கேட்டு ராகவன் லக்ஷ்மணனோடு கூட விஸ்வாமித்ரரை முன்னிட்டு கொண்டு ஆசிரமத்துக்குள்ளே நுழைந்தார் அப்படின்னார். நுழைந்தது என்ன ஆச்சுன்னார், ததர்ஷ மகாபாகாம் தபசா ஜோதிஷ பிரபாம் சாபஸ்யாந்தம் உபாகம்ய தேசாம் தரிசனமாகதா. உள்ள போனார், போன உடனே எதிர்க்கே ஒரு ஸ்திரீ நிற்கிறார். தெரிஞ்சா ததர்ஷ மகாபாகம் மகாபாகியவதி ஆறு இது கௌதமனுடைய தர்மபத்தினி. அவள் அவளுக்கு தகவத்து சிவனால பர்தாவனால் ஏற்பட்ட சாபம் நீங்கி என்ன எம்பெருமானுக்கு கைகறி பண்ண, அதாவது அவளை வரவேற்க ஆரம்பித்தாள் அவள். ஆக இப்போ யார் துணை இப்போ அப்படின்னு கேட்டாக்க, மாதஸ்துவமேகா, தாயே பாதுகா தேவியே நீ ஒத்தி தான் துணை, உன்னுடைய திருவழி தூளி பட்டு தான் அகல்யா தேவியானவள் உயிர்த்து எழுந்தாள். ஏன்னு கேட்டால் ராமனுடைய திருவடியில் பாதுகை இருக்கு, அதனால் பாதுகை படுவதற்கு நியாயம் இல்லை, பாதுகை நடத்துகிற தூளி ஒட்டுவதற்கும் பிரசக்தி இல்லை, இது பாதத்தில் எம்பெருமானுடைய திருவடியில் தூளி ஒட்டுவதற்கு பிரசக்தி இல்லை, ஏனென்றால் பாதுகையை தெரித்து கொண்டிருப்பதனாலே, அதனால் தூசி எதில் பட்டிருக்கோம், பாதுகையில் தான் பட்டிருக்கோம். ஆக அந்த நடத்தி அழைத்து செல்லக்கூடியதான பாதுகையானது உள்ளே நுழைந்ததும் அதனுடைய தூளானது அவள் இந்த கல்லில் பட்டது, பட்டவுடனே அல்லது அதிர்ச்சியாக அவள் இருந்தாள், அவள் மீது இது பட்டவுடனே தூசி பட்டவுடனே அவள் உயிர்த்து எழுந்தாள். இல்லை போனால் பக்கத்தில் சீதை இருந்தால் ஒத்தாசை பண்ணுவான். இது கல்யாணத்திற்கு முன்னாடி விஸ்வாமித்திரர் தாக சம்ரட்சணார்த்தம் அழைச்சிட்டு போகிறார். அவர் அழைச்சிட்டு போய் எங்கேருந்து மிதிலைக்கு அழைச்சிட்டு போகிற வழி இது. ஆகினால சீதைக்கு பிரசித்தி இல்லை கல்யாண வாகத்தினால், அதனால் இப்போ ஆறு ஒத்தாசை பண்ணால் பாதுகா தேவி தான் ஒத்தாசை பண்ணான். ஆகினால ஆனால் பொதுவாக கவிகள் என்ன பேசுகிறார்கள், ராமபாத ரஜசாம் அனுகிரகம், ராமனுடைய திருவடி தூசி பட்டு தான்
அவள் அனுகிரகிக்கப்பட்டாள். பாதுகாதேவி, இவர்கள் அகல்யாதேவி என்று பேசுகிறார்கள். ஆனால் உண்மையில் பாதுகை அணிக்கு அணிந்திருக்கும் பொழுது தூளி திருவிழப்படுவதற்கு பிரசித்தியே இல்லாதனால பாதுகாவுடைய தூளி, பாதுகா தூளி தான் அகல்யையை உயர்ப்பித்தது. அதனால் அகல்யா ரட்சணத்தை ராமன் ஒருவேளை சங்கல்பித்து அகல்ய என்ன பெண்ணாக ஆகட்டும் என்று அவன் சங்கல்பிக்கவில்லை. அது மாதிரி வால்மீகி பகவானும் பேசவில்லை. ஆகினால பாதுகா தூளியானது ஆனால் பாதுகா தூளியே பாத தூளியாக நினைத்து கவிகள் பேசியிருக்கலாம். இங்கே என்ன இந்த தூளியை சொல்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டோம்னா, அவள் ரஜோகுணத்தினால ரஜசா துஷ்டா. அவள் என்ன ரஜசுனா ரஜோகுணம், ரஜோகுணம்னாக்கா ஆசை. ஆசையினால் அவளுக்கு கெட்ட காரியம் பண்ண அதனால் சவிக்கப்பட்டாள் அல்லவா. அதனால் ரஜோகுண ரஜசுனால ராகத்தினால அவளுக்கு ஏற்பட்ட அந்த தோஷத்தை அந்த ரஜசனாலேயே போக்குறது பாதுகை. ரஜசுனா இங்கே தூசின்னு அர்த்தம். அதனால் தன் மீது ஒட்டியிருக்க முடியாத தூசியை கொண்டு அவளை மறுபடியும் உயிர் தேவையும்படியாக பண்ணிட்டு பாதுகை. அதாக நீ அதுக்காகத்தான் சுவாமி தேசியம் என்ன சொன்னார், இங்கே பெருமாளுடைய சங்கல்பமோ சீதா பிராட்சியின் சங்கல்பமோ அல்லது வேறு காரணமோ எதுவும் இல்லை. மாதஸ்துவமேகா, பாதுகா தேவியே நீ ஒத்தி தான் கௌதவ தர்மபத்னியான அகல்யை காப்பாற்றுவதற்கு காரணமாக இருந்தாய் என்று இந்த ஸ்லோகத்தில் சுவாமி தேசியன் அனுகிரகித்தபடி. த்வத்ஸ்த்ரிவிஷ்டபஜரன் அசபத்னயிஷ்யன் ஆருஹ்யதார்ஷ்யம் அவருஹ்யஜ தக்ஷணேனா சுத்தாந்த பூமிஷு புனர்மணிபாதரக்ஷே விஸ்ராம்யதி த்வயி விஹார வசேன சௌரிஹி. ஸ்லோகம் 283. த்வத்ஸ்த்ரிவிஷ்டபஜரன் அசபத்னயிஷ்யன் ஆருஹ்யதார்ஷ்யம் அவருஹ்யஜ தக்ஷணேனா சுத்தாந்த பூமிஷு புனர்மணிபாதரக்ஷே விஸ்ராம்யதி த்வயி விஹார வசேன சௌரிஹி. த்வத்தஹ த்ரிவிஷ்டபஜரன் அசபத்னயிஷ்யன். பாதுகாதேவி ஒரு சமயம் பெருமாள் என்ன பண்ணார், அசுரால்லாம் வந்து தேவர்களுக்கெல்லாம் ரொம்ப துன்பத்தை கொடுத்து கொண்டிருந்த பொழுது அவர்களை சம்ஹாரம் பண்ண வேண்டியிருந்தது. அந்த சமயத்தில் என்ன பண்ணால், தொத்தகா ஒன்றை விட்டுட்டாரப்போ ஒன்றை விட்டுவிட்டு அந்த தேவர்களை எல்லாம் சத்துருக்கள் இல்லாமல் சுகமாக அவர்கள் இருக்க முடியாத அவர்களை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக என்ன பண்ணார் தெரியுமா, ஒன்றை கழிச்சு இங்கேயே வச்சுவிட்டு ஆருஷ்யதார்ஷ்யம் அவருஷ்யஜ தட்சணேனா ஒன்றை கருடன் மேலே எழுந்துருளி வேகமாக புறப்பட்டு சென்றான். கருடன் மேலே போய் அவளை சம்ஹாரம் பண்ணிவிட்டு அசுர சம்ஹாரம் பண்ணி சுறாலெல்லாம் தேவர்களெல்லாம் காப்பாற்றி விட்டு திரும்பி வந்து சேர்ந்தார். அதை எப்படி சாதிக்கிறார் சுவாமி, ஆருஷ்யதார்ஷ்யம் அவருஷ்யஜ என்னடா அவளுக்கு ஏறினார் உடனே இறங்கினார்னார். கருடன் மீது ஏறினார், ஏறி அவர்களை காப்பாற்றுவதற்காக சென்றவர் உடனே இறங்கினார். இறங்கி தட்சணேனா உடனே இங்கே வந்து சஞ்சாரம் பண்ண போகிட்டு வந்து சஞ்சாரம் பண்ண ஆரம்பிச்சுட்டார். ஏன் ஏறுவானே அவ்வளோ சுருக்க வருவானே அப்படின்னு, இவர் பாதுகாதேவியை விட்டுட்டு கருடன் மீது ஏறினார் அல்லவா, அப்போ பாதுகாதேவிக்கு ராம் பெம்பெருமானுடைய திருவடியினுடைய சம்யோகம் இல்லாமல் போயிடுது. அந்த விரக தாபம் அவளுக்கு, நம்மை விட்டு திருவடி பிரிந்து விட்டதே என்று. ஆக அந்த கவலையினால் அந்த பாதுகாதேவி என்ன பண்ணா அப்படின்னு கேட்டோம்னாக்க, போகிற காரியம் சுருக்க நடக்கணும், அசுர சம்ஹாரத்தை சுருக்க முடிச்சுட்டு ஏன்னா பெருமாள் திரும்பி இங்கே எழுந்துள்ளணும் அப்படின்னு அவள் சங்கல்பிச்சா போல் இருக்கு. அதனால் என்ன ஆகிடுச்சுன்னா அசுர சம்ஹாரம் ரொம்ப சுலபமாக முடிஞ்சு போச்சு. அதுக்கு காரணம் பாதுகாதேவியனுடைய சங்கல்பந்தான். ஆக அப்படி ஆருஷ்ய தார்ஷ்யம் அவருஷ்யஜ தட்சணேனா உடனே அதனால் சுருக்க எப்போ முடிஞ்சு போச்சோ அதே க்ஷணத்தில் திரும்பி வந்து கருடர்லேருந்து இறங்கி பாதுகையை சாத்திக்கின்றார். பாதுகையை சாத்தி என்ன பண்ணார், அந்த புறத்துக்குள்ளே போனால் அப்போ அந்த புறத்தில் இருக்கும் ஞான லட்சுமி ஸ்ரீதேவி பூதேவி நீலாதேவி இவர்களோடலாம் இருக்க வேண்டியிருக்கும். அப்பொழுது பாதுகையோடு இருக்கிறதுக்கூடிய பெருமை வராமல் போகணும். அதுக்காக சுத்தாந்த பூமிஷு அந்த ஆசு இதுக்கு அந்த புறத்திற்கு போகும் வழியில் இருக்க முடியாத இடங்கள்லாம் இருக்கும் இல்லையா, அந்த இடங்களில் அதனுடைய வராண்டாவில் அங்கே அப்படியே பத்தி உலகத்தை ஆரம்பித்தார் இந்த வந்த சமத்தினால. ஏன்னா
வாகனத்து மேல போயிட்டு வந்தாலேயே ஒரு சமம் தான். அதனால கருடாழ்வான் மேல போயிட்டு வந்ததே பெருமாளுக்கு ஒரு சமம். அதுவும் பாதுகாதேவியை பிரிந்து இருந்ததும் ஒரு சமம். இந்த சமத்தை போக்கிக்கணுமோ இல்லையோ, அதுக்காக சமபரிகாரம் பண்ணிட்டாராம் பாதுகாதேவியை சாத்தி கொண்டு. விஹார வசேன சௌரிஹி, என்ன உன்னுடைய ஒன்னு சேர்த்துக்கிட்டு அப்படி உல்லாச நடை போடுவது போல போட்டு விஸ்ராமியதி தொய், உன்னை சேர்த்துக்கிட்டு உன்னோட ஒன்றமா இது பண்ணிக்கிட்டு அவர் விஸ்ராமியதி சமபரிகாரம் பண்ணிக்கிறார். ஆக முன்னாடி போன ஏற்பட்ட சிரமங்களெல்லாம் எப்பொழுது பரிகிருதமாச்சு, பாதுகாதேவியை சேர்த்துட்ட உடனே அது பரிகிருதமாச்சு என்கிறார். ஆகையினால பாதுகாதேவியே உன்னால தான் சமபரிகாரமே எம்பெருமானுக்கு ஏற்படுகிறது என்று இந்த ஸ்லோகத்தில் சுவாமி தேசியன் சாதித்தபடி. விக்ரம்ய பூமி மகிழாம் பலினா பிரதிஷ்டாம் தேவேபதாவனி திவம் பரிமாது காமே ஆசீததோ தினகரஸ்ய கரோபதாபாது சம்ரட்சிதம் பதசரோஜம் உபர்ய பூஸ்துவம். ஸ்லோகம் 284. விக்ரம்ய பூமி அகிலாம் பலினா பிரதிஷ்டாம் தேவே பதாவனி திவம் பரிமாது காமே ஆசீததோ தினகரஸ்ய கரோபதாபாது சம்ரட்சிதும் பதசரோஜம் உபர்ய பூஸ்துவம். இந்த இடத்துல வாமனாவதாரத்தில் பூமியை அளந்தார் அல்லவா, அங்கே ஒரு கேள்வி என்ன கேட்டார் வரன், என் காலால் 3 அடி மண் தேவை என்று கேட்டார். அப்போது பலி சக்கரவர்த்திக்கிட்ட என்ன பண்ண, இவர் தன் காலாலேயே அளந்து காட்டணும் அல்லவா, அப்படி இல்லாமல் என்ன பண்ணார், காலில் பாதுகையை சேர்த்துக்கிட்டு பாதுகையோடு அளந்தார். தெரிஞ்சுதா, பாதுகையோடு வந்தால் காலால் வந்ததாக ஆகாது அப்படின்னு கேள்வி கேட்டுக்கிண்டு, அது ஏன் அப்படி அளந்தார் அப்படின்னு கேட்டோம்னா, பூமியை முழுக்க அளந்தா பூமியில் மலை காடு மரம் மட்டை எல்லாம் கல்லுகள் இதை மாதிரி கரடுமுரடாக இருக்கப்படினால அதை அளக்கிறதுங்கிறது கல் முள்ளும் குத்தும் ரொம்ப சிரமம், அதுக்காக பாதுகை சாத்திக்க வேண்டியதாக போச்சு, அதனால் பாதுகை சாத்திக்கிண்டு பூமியை அளந்தார் அப்படின்னா. அது சரி, பூமியை அளக்கிறதுக்கு வேணால் பாதுகையை சாத்திக்கிட்டோம், ஆகாசத்தை அளக்க போது பாதுகாத்துக்கு தேவை, ஆகாசத்தில் நகல்லாம் உள்ளா ஒன்றும் கிடையாது, சுகமாக அளக்க வேண்டியது தானே, அப்போ ஏன் பாதுகை சாத்தி நடந்தார் அப்படின்னா, அதுக்கு பதில் சாதிக்கிறார் சுவாமி தேசியன். விக்ரமிய பூமி மகிழாம் பலினாம் பிரதிஷ்டாம், பலி சக்கரவர்த்தை கொடுத்த இந்த பூமி எல்லாவற்றையும் விக்ரமிய எல்லாத்தையும் அளந்தார். அளந்த பிற்பாடு தேவேபதாவனி தீபம் பரிமாதுகாமே, சரி இனிமே மேல் உலகத்தை ஆகாயத்தை மேலே அளப்போம் அப்படின்னு ஆசைப்பட்டு அளக்க ஆரம்பித்தாராம். அப்போ அளக்க ஆரம்பிக்கிச்ச திருவடி மேலே போச்சோ இல்லையோ, மேலே போனால் சூரிய மண்டலங்கள்லாம் போயின்ட்டு இருக்கும், சூரியன் கிட்டக்க போக போக சூடு ஜாஸ்தி இல்லையா, ஆகினால பாதுகாதேவி என்ன பண்ணா வருன்னு, ஆசீததோ தினகரஸ்ய கரோபதாபாது, சூரியனுடைய கிரணங்கள் சுடும், திருவிடி எப்பேற்பட்டது, பதசரோஜம் சம்ரட்சிதம் பதசரோஜம் உபரிய பூஸ்வம், திருவடி தாமரை மலர் போன்றது, என்ன தாமரை மலரை சூரியன் எப்பொழுதும் சுடாதே சுடா, ஏன் அப்படின்னு கேட்டால், சூரியனை கண்டுதான் தாமரை மலரே மலருகிறது இல்லையா, ஆகினால சூரியனால் தாமரை மலர் சுடாதல்லவா, ஆகினால பதத்தை சுட்டார் எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு கேட்டாக்க, அது சூரியன் வந்து எந்த தாமரையை சுடாது அப்படின்னு கேட்டோம்னா, ஜலத்தோடு கூடின தாமரையைத்தான் சுடாது, புரிஞ்சுதான், இது அஜலம், ஜலம்னா லாடாக்கு அபேதம் சொல்லுவார், அஜடம் இது, அஜடம்னு அர்த்தம் சுப்பிரகாசம், ஸ்வயம் பிரகாசமாக இருக்க முடியாதுன்னு இந்த திருவடி இருக்கேன், இந்த திருவடி இதுவே பிரகாசம், ஆகினால இந்த பிரகாசத்தை ஒரு கை பார்ப்போம்னு சொல்லிட்டு சூரியன் இந்த திருவடியை சுடலாம். ஆக அப்படி சுடாமல் இருக்கணும் என்பதற்காக என்ன பண்ணா, இருந்த கிரணங்களால் ஏற்புடைய சூடை தடுப்பதற்காக பாதுகாதேவி என்ன பண்ணா, தான் பாதுகையோட போய் சேர்ந்திருந்தான். ஆக இங்கே நிமிந்து இல்லை, கவுந்து பாதுகை மேலே கவுந்து நிற்கிறா பாதுகாதேவி, எதுக்கு, சூரியனுடைய கிரணங்களாலே திருவடி தாமரைக்கு எந்த விதமான உபதிரம் வரப்படாது வாட்டம் வரப்படாது அப்படிங்கிற எண்ணத்தினால இதை மாதிரி காரியம் பண்ண,
அதனால மேல மேலுலகத்தை அலத்திலையும் எம்பெருமானுக்கு சூரியனால உத்திரம் வரக்கூடாது என்பதற்காக பாதுகா தேவி